ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடுறோம். இந்த வீடியோக்கு எல்லாம் நீங்கள் புதுசுன்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டிகிட்டு இருந்தோம், பாதியிலே விட்டுட்டோம், அதனால் இப்போ முடிச்சிடலான்னு நினைக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ எங்கேருந்து போனோம்னா, இங்கே இதுலேருந்து தான் பண்ணணும். ஏன்னா மேலே ஃப்ளோர் வைக்கணும், ஃப்ளோர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த வீடை கட்டி முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃப்ளோர் வைக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு போய் படிக்கட்டு வச்சுட்டு வந்துடலாம். நம்ம இப்போ டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்கோம். இந்த யானைப்படி கொஞ்சம் தான் போகுது, அதனால் நம்ம இதிலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கொஞ்சம் சின்னதாக இருக்கே, அதான் பார்க்குறேங்க காய்ஸ். இப்போ என்ன செய்யலாம், அப்போ இதிலே நம்ம செகண்ட் ஃப்ளோர் பண்ணிடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். இதோட நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் வந்துடும். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு வெளியே போகணும். தெரியாமல் இங்கே ஒரு கல்ல கூட, ஐயோ மேலே வரைக்கும் போயிருக்கேன். இப்போ எப்படி இதுலேருந்தே போயிடும். டாக் இப்படி இங்கே வந்துச்சு, அப்போ படிக்கட்டில் நின்று நம்ம கட்டிடலாம். ஏன்னா அங்கேருந்து வர மாட்டேது, கை தவறு எங்கே இல்லாமல் இந்த ஃப்ளோர் வருது. செகண்ட் ஃப்ளோரும் கொஞ்சம் சின்னதாக தான் வருது. பிக்காக்ஸ் வர தீரபோது இதை அப்படியே மூடி விட்டுற வேண்டியதான். இந்த இடத்துல நம்ம ஒரு பெட்ரூம் செஞ்சுக்கலாம்.
வழி இருக்கு. இங்கே தான் பெட்ரூமு, இங்கே செஸ்ட் பாக்ஸ் வச்சுருவோம். இதில் ஒரு மூணு செஸ்ட் பாக்ஸ் வச்சிடலாம். கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் வச்சிருக்கோம். இதை நம்மளுக்கு உடைக்கணும் போல, இடம் பத்தல. நம்ம அதுக்கப்புறம் இருக்கும் இப்போ நம்ம கீழே இருக்கு அண்டர் கிரவுண்டு. அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு இறங்கி போறதுக்கு ஏணி பிடிச்சிடலாம். நம்மளுக்கு இது வர மாட்டேங்குது. இப்போ எப்படி மேலே ஏறது? ஓ, இது ரயில் ட்ராக்குங்க. இது ஏணி படி இல்லை, ட்ராக்கு. அதனால தான் நம்மளுக்கு நிற்க மாட்டுது. பார்த்தீங்களா, அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அதுதான். இப்போ நம்ம மேலே நிறைய போயிடலாம். இப்போ நம்ம உள்ளாடி விழுந்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம படுத்துக்கலாம் ராத்திரி எட்டு. இது மேலே என்ன விழுந்துச்சு? என்ன விளையாட்டுக்கு? உள்ளாடி வர ஒரு பூச்சை மாட்டிட்டு நம்ம அண்டர் கொண்டு ஏணி படிச்சோம்னா அதை காப்பாற்றிடலாம். இதில் நம்ம உளுந்துட்டே இருக்கோம். இதெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம் ரெண்டாவது. இப்போ நம்ம வீட்டை போய் தூங்கி நாளை வரலாம்.
என்னால் வேறு மூடலை. இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். என்ன செய்யறது சின்னம்மா? மழை நின்னுடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் செஸ்ட் பாக்ஸ்லேருந்து தேவையானது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன எடுக்காம்தான் ஏதோ எடுக்க வந்தாங்க. யானைப்படி எடுக்க வந்தோம். இதுலேருந்து நம்ம இதை எடுத்தோம். இதை இங்கே வச்சுருவோம். இதை இங்கே வச்சுருவோம். இருக்கு இந்த அணிப்படி தான் நம்மளுக்கு இப்போ தேவை. நான் வந்து இது ஃபஸ்ட் டைமாக ஒன்றும் விளையாடல மைன்கிராஃப்ட். மைன்கிராஃப்ட் விளையாடி நான் டைமண்ட் ஆர்மர் வச்சுருக்கேன். காட்டுறேன் இருங்க, நான் பாருங்கள். டைமண்ட் ஆர்மர் கீழே போகணும். டார்ச் எடுத்துக்கலாம். இங்கே இருட்டாக இருக்கு அண்டர் கிரவுண்டு. இப்போ நம்ம இந்த வீடை கண்டினியூ பண்ணலாம். எல்லாமே கட்டியாச்சு. இப்போ மேலே மட்டும் அடைச்சா போதும் நமக்கு வேலை முடியும். இப்போ மேலே வந்தாச்சு. இந்த இடத்த மட்டும் இதை வச்சு அடைச்சா போதும். 14 தான் இருக்கு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலை. பாக்ஸ் வர 5 தான் இருக்கு. இப்போ இதை உடச்சி எடுத்துக்கண்டிதான். ஆமாங்க, நம்ம கீழே நிறைய விட்டுட்டு வந்தோம். அதை ரெண்டாக எடுத்துக்கலாம். ஒன்றுதான் இருக்கு. நம்ம ஒரு செஸ்ட் பாக்ஸ் செய்யணும். அது அதுக்கு வர இப்போ நம்ம இதை மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா
இதுதான் லாஸ்ட் ஒன்று. இப்போ நம்ம மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டியும் இந்த பிளாக்ஸும் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு எப்படி இது இதில் போட்டு போலில் எடுத்து பாக்ஸில் இப்போ நமக்கு என்ன வேணும், டார்ச்சுக்கு இது இருக்கு, ஸ்டிக்கு வேணுமா, இந்த டார்ச் வேண்டாம், இந்த டார்ச் தான் கோல்டு இருக்கு, ஸ்டிக்கு வேணும் சரி அப்படின்னா ஜஸ்ட் பாக்ஸு இது ஒயிட் மூல் இதுக்கு லைட் கிரே மூல் நம்ம இது இதுவே எடுத்துக்கலாம். செஸ்ட் பாக்ஸு ஃபஸ்ட்டு நம்ம அதை ஒயிட் மூல் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு கால் வந்துச்சு, அதனால தான் அட்டன் பண்ணேன், அதனால் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டேன். இப்போ நம்ம ஒயிட் டூல் தான் எடுக்க வந்தோம். ஐயோ, இதை எடுத்து வெளியே போட்டுட்டேன், இதை அப்படி எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு இனி வேண்டாம், இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். இப்போ நம்ம ஒயிட் டூல் தான் எடுக்க வந்தோம். இது அதுக்கப்புறம் டார்ச் எடுக்கணும். டார்ச்சு டார்ச்சு இது வேண்டா, இதில் இதில் அயனு, இதில் இதுலேயும் அயன், டார்ச் டார்ச் டார்ச். ஸ்டிக் இருந்தால் நல்லது, ஸ்டிக்ஸுக்கு இது என்னது, இதில் இதில் இல்லை, இதில் இல்லை, இந்த டைமண்டு இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை. ஆமாம், இதில் இருக்கும்ல சிலது ஸ்டிக்கு. ஒரு செஸ்ட் பாக்ஸு இது, இது வேண்டாம், அண்ணா இருக்கு டார்ச், ஸ்டிக் எடுத்துக்கலாம் நம்ம, இல்லை டார்ச் எடுத்துக்கலாம், ஸ்டிக் வேண்டாம். இப்போ ஒயிட் டூவில் அதே இடத்துல கொண்டு வச்சிடலாம்.
இப்போ நமக்கு இதுலேருந்து எதுவுமே வேண்டாம். சரி, நம்ம இப்போ இதில் இதிலே ஒன்று வேண்டாம். நமக்கு இப்போ இது சாப்பாடு நல்லா ஃபுல்லாக இருக்கும். செஸ்ட் பாக்ஸ் தேவைதான் எப்படின்னு பார்க்கணும். சரி, நம்ம இடத்துக்கு போய் இப்போ நம்ம இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா 21 நிமிஷம் ஓடிட்டு இது ஏன் திறக்க மாட்டுது? ஓ, இது அது ஆட்டுக்கு. இது வந்து இந்த இது போடுவாங்க பார்த்தீங்களா, இது திறக்கக்கூடியதில்லை. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 இனி பார்க்கலாம். பாய் காய்ஸ்.